ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல்வேஸ் பி கிராஃப்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பர்த்டே கார்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இன்றைக்கி வந்திருக்க நியூ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். நம்ம சேனலில் வந்திருக்க நியூ சப்ஸ்கிரைபர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷவுட் அவுட் கொடுப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஏ4 பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒன் ஐடியா தான், இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணுன்னு கிடையாது. இந்த மாதிரி ஐடியா பார்த்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்களும் பர்த்டே கார்ட் செய்யும் போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு வந்திருக்க நியூவாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷார்ட் அவுட் கொடுப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஹார்ட் ஷேப் தான் வரைஞ்சிக்க போகிறோம். நான் வந்து ஹார்ட் தான் வரைய போகிறோம். உங்களுக்கு வேணால் சர்க்கிள் அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்ட பிறகு அந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணேன், ரொம்ப சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சென்டரில் கட் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒட்டிக்கோங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு நேச்சர் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ஓகே ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்டர் டிசைன், உங்களுக்கு என்ன மாதிரி பார்டர் டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பிளாக் ஸ்கெட்சில் இந்த மாதிரி வந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி லைன்ஸ் வரைய பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ்லாம் வரும். நியூ சப்ஸ்கிரைபர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உள்ளே வந்து எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபுல் ரெட் பேப்பரும் ஒட்டலாம், அப்படின்னா தனியாக ஹார்ட்டை கட் பண்ணியும் ஒட்டலாம். இப்போ ஒட்டிட்ட பிறகு டெக்கரேஷன் தான். இந்த மாதிரி வந்து ஸ்கெட்சஸோ பெயிண்டிங்கோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து இது ஒரு ஐடியா தான். இது கூட ஸ்டெப்ஸை கூட ஃபாலோ பண்ணால் அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இது பர்த்டேக்குன்னு இல்லை, எந்த மாதிரி டேக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃபார் ஈவன் கிறிஸ்மஸ் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்டுன்னு எழுதியிருக்கா. நீங்கள் ஃப்ரெண்டு கொடுக்க போகிறீங்களோ இல்லை ஃபாதருக்கு மதருக்கு கொடுக்க போகிறீங்களோ அதை அங்கே எழுதிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய கார்ட்ஸ்லாம் செஞ்சுருக்கேன், அதெல்லாம் பார்க்கலன்னா அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்கெச்சஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பர்த்டே கார்ட் செய்ய போகிறீங்கன்னா சாக்லேட் கேக் அந்த மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அப்படி கிறிஸ்மஸுக்கு செய்ய போகிறீங்கன்னா ஸ்னோமேன், கிறிஸ்மஸ், சாண்டா கிளாஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். தீபாவளினா கிராக்கர்ஸ் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து உள்ளேயும் வந்து உங்களுக்கு வேணும் மார்ஜின் போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு ஐடியாக்காக தான் உள்ளே வந்து குவாட்ஸு த்ராட் ஏதாவது வந்து நீங்கள் எழுதிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஸோ வந்து இட்ஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு எழுதிட்டு விஷ் யுவர் மெனி ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு வந்து எழுத போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்டை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸ் வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபோட்டோ கூட உள்ளே ஒட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதி கூட கிஃப்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் ரொம்பவே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சு என்ன கிஃப்ட் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த கிஃப்டை வந்து இதில் பேக் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சாட்டன் ரிமன் அப்படின்லாம் வந்து கடையிலேயே கூட விற்கும் 5 ரூபீஸ்க்கு. அந்த மாதிரி போ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் பேஜில் வந்து என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது யூனிகார்ன் அந்த மாதிரி ஏதாவது பிடிக்கும், ஏதாவது காட்டன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட வரைஞ்சி பர்த்டே விஷஸ் சொல்லலாம். நான் வந்து நீங்கள் வந்து நேம்ஸ் எழுதி இப்போ நீங்கள் என்ன கிஃப்ட் வைக்கணும்னு விரும்புகிறோம் அந்த கிஃப்ட்டை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நியூ சப்ஸ்கிரைபர்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷவுட் அவுட் கொடுப்பேன். அப்புறம் இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணுன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.